130 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவிலேயே வெறும் 486 ஏர்போர்ட் தான் இருக்கு. ஆனா சில கோடிகள் மட்டும் மக்கள் தொகை கொண்ட நாடுகள்ல பல ஆயிரம் ஏர்போர்ட்டுகள் இருக்கு. அப்படிப்பட்ட 5 நாடுகளோட பட்டியலை தான் நாம பார்க்க போறோம். இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இங்க 14,000-க்கும் அதிகமான விமான நிலையங்கள் இருக்கு. அதுவும் தனியாருக்கு சொந்தமான விமான நிலையங்களும் இதுல உள்ளடக்கும். ஏன்னா இங்க தனியார் வச்சிருக்கிறதுக்கான எல்லா விதமான அனுமதியும் இருக்கு. இதுல மட்டும் இல்லாம இங்க 102 சர்வதேச விமான நிலையங்களும் இருக்கு. அப்படிதான் அமெரிக்கா இதுல முதல் இடத்துல வகிக்குது. இதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது பிரேசில். பிரேசில பொறுத்த வரைக்கும் இங்க 4,093 விமான நிலையங்கள் இருக்கு. இதை நீங்க அமெரிக்காவோட விமான நிலையங்களோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நல்லாவே புரியும். இங்க மொத்தம் சர்வதேச விமான நிலையங்கள் 23 இருக்கு. இதுல பிரேசிலிய விமான நிலையம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப பிஸியான விமான நிலையமா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா இருக்கிற நாடு மெக்சிகோ. மெக்சிகோ பொறுத்த வரைக்கும் இங்க 1,714 விமான நிலையங்கள் இருக்கு. அதுல 36 சர்வதேச விமான நிலையங்கள். இங்க இருக்கிற விமான நிலையங்கள்ல 2015 ஆண்டு தொடங்கப்பட்ட பெனிட்டோ ஜுவாரெக்ஸ் விமான நிலையம் தான் இருக்கிறதுல ரொம்ப பிஸியான விமான நிலையம். இங்க அதிக அளவுல விமானங்கள் தரையிறக்கப்படுது. 4வது இருக்கிற நாடு கனடா. கனடா நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க 1,467 விமான நிலையங்கள் இருக்கு. இங்க இருக்கிற இயற்கை சூழலை பாக்குறதுக்காக அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வெளியில இருந்து வர்றாங்க. அதுக்காகவே இங்க இவ்வளவு விமான நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கு. இங்க இருக்கிறதுல டொரண்டோ சர்வதேச விமான நிலையம் தான் அதிக பிஸியான விமான நிலையமா இருக்கு. 5வது இருக்கிற நாடு ரஷ்யா. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 1,218 விமான நிலையங்கள் இருக்கு. அதிக அளவு சர்வதேச விமான நிலையங்கள் கொண்ட பட்டியல்ல 2வது இடம் பிடிச்சிருக்கிற நாடு ரஷ்யா தான். ரஷ்யால ஆண்டுக்கு 80 மில்லியன் மக்கள் வந்து விமான பயணத்தை பெறுறாங்க.